இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஒரு கேரளா ஸ்பெஷாலிட்டி காளான். இதை எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ், குயிக் அண்ட் ஃபாஸ்ட், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட், ஒரு பேன் எடுத்துக்கங்க, அதில் கொஞ்சம் சேனைக்கிழங்கு, வாழைக்காய் பொடியை நறுக்கி அதை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் மிளகுத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறமா கொஞ்சம் எலும்புச்சம்பளம் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கங்க. நல்லா கவர் ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இதை நல்லா வேக விடுங்க. இதுக்கடையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மிக்சி எடுத்து அதில் ஜீரகம், பச்சை மிளகா, தேங்காய், இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சு ரெடியாக வச்சுக்கலாம். இது ரெண்டும் ரெடியான உடனே இப்போ அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இந்த சேனைக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு, சாஃப்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நல்லா வெந்த உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும், ரொம்ப வத்த விட வேண்டாம். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இதை திரும்பவும் ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்புலையே விடுங்க. பாருங்க, நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாம், காரம் வேணான்னு ஃபீல் பண்ணுறவங்க பச்சை மிளகா ஆட் பண்ண வேண்டாம், அதனால் அப்படி விட்டுருங்க. நான் கொஞ்சம் காரம் தேவைப்படுன்றதுனால கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. இந்த நேரத்தில் தயிர் நிறைய எடுத்துக்கங்க. ஒரு பெரிய கப்பு தயிர் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பேஸ்ட்டாக பீட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கன்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தயிர் ஆட் பண்ணோன்னா கொதிக்க விட வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு, தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க, கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, இது மூணும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு தாளிப்பு கொடுங்க. அதுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை கம கம கமன்னு வரும். அதை அந்த காளான்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு கிளறிட்டு இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிற எல்லாம் பார்த்துட்டு இதை நல்லா சுட சுட சாதம் அது கூட இதை சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா அவியல். வெஜிடபிளும் சேர்ந்து கோகோனட்டும் சேர்த்து எப்படி ஒரு டிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கேரளா ஸ்பெஷாலிட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அவியல் செய்கிறதுக்கு யூஸ்வலாக 5 வெஜிடபிள் இல்லைனா 7 வெஜிடபிள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள் என்ன அப்படின்றத நான் உங்கள் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எல்லாத்தையும் ஒரே சைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஃபஸ்ட்டு தனித்தனியாக வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெஜிடபிளை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணணும். அதுக்கு தண்ணி முதல்ல ஒரு பேனில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக சால்ட் விட்டுக்கோங்க. விட்டுட்டு எல்லா வெஜிடபிளையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. டூ நாட் ஓவர் குக் த வெஜிடபிள்ஸ், இல்லைனா வெஜிடபிள்லாம் உடஞ்சிரும். அவியலோட ரொம்ப மிக்ஸ் ஆகி குழஞ்சிரும். கரெக்டாக ஒரு 8-10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிரும். குக் ஆனதுக்கப்புறமா அதை ஸ்ட்ரெயின் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடையில் நம்ம கிரைண்டிங் பார்க்கலாம். கொஞ்சம் ஜீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து அளவாக தண்ணி விட்டு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நைஸாக இருக்கணும் பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த பேஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்குள்ளே இந்த வெஜிடபிள்ஸும் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குக் ஆகி ரெடியாக இருக்கும். ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. நமக்கு தேவை கொஞ்சமாக தண்ணி வேணும் எப்படி இருந்தாலும். அதாவது அந்த பாயில் பண்ண வெஜிடபிள்லேயே வாட்டரையே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த வெஜிடபிள் உள்ள கொஞ்சம் தண்ணி எல்லாத்தையும் அந்த கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பிரிங் இட் டு பாயில். அது கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு வந்த உடனே நம்ம வந்து அந்த கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை இப்போ நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெஜிடபிளோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதையும் இப்போ நம்ம கொதிக்கிற அளவுக்கு கொண்டு வரணும். வி ஹாவ் டு பிரிங் இட் டு பாயில். கொஞ்சமாக இந்த கோகனட் வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிடும். ஸோ வெஜிடபிள் ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு, அந்த கோகனட்டும் அது கூட குக் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து முக்கியமாக நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஸ்மூத் பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதை வந்து இந்த அவியலில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறமா ப்ளீஸ் டு நாட் குக், இதுக்கப்புறம் குக் பண்ணாதீங்க, இல்லைனா திரிஞ்சிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தயிர் கம்மியாக இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னா யூ கேன் ஆட் மோர். அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுக்கணும். தேங்காய் எடுத்துங்க, ஃப்ளேவர்ஃபுல்லான கோகனட் ஆயில் எடுத்துங்க, நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கறி லீவ்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கறி லீவ்ஸ் போட்டுட்டு அந்த கறி லீவ்ஸ் தாளிப்பு ஆனவுடனே அந்த தாளிப்பை அவியல் மேலே போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு மூடியை போட்டு விட்ருங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர், கோகனட்டோட ஃப்ளேவர், கோகனட் ஆயிலோட ஃப்ளேவர், இந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் அமேசிங்காக இருக்கும். இது நீங்கள் ஒயிட் ரைஸோட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டிஷ் உங்களுக்காக லைன் அப் ஆகிருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.